அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம வந்து திரும்பவும் சர்க்கியூட் அனாலிசிஸில் கடைசியாக பார்த்த தலைப்பு வந்து ஓப்பன் சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதாவது திறந்தவெளி சுற்றுகள். அந்த திறந்தவெளி சுற்றுகளில் நம்ம கணக்கு பார்க்கலாம். நான் ஒரு மூன்று எடுத்துக்காட்டு எடுத்து நான் அதை வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ நான் உங்களுக்கு எப்படி நான் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போது என்ன பண்ணனா, ஃபைன் விஏபி இந்த சர்க்கியூட் ஷோன். இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற சுற்று. இந்த சுற்றில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, விஏபி. விஏபிங்கிறது என்னென்னா, வி சஃபிக்ஸில் ஏபின்னு எழுதியிருக்கோம். ஸோ ஏபிங்கிற இரண்டு டெர்மினல் இதுக்கிடைப்பட்ட வோல்டேஜ் வினா என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சர்க்கியூட். ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் சர்க்கியூட்னா என்ன, அதில் எப்படிலாம் ப்ராப்ளம் போடணுங்கிறத நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் சர்க்கியூட் ப்ராப்ளமாக எடுத்துக்கிறதுனால ஏபிங்கிறது திறந்த வெளியாக இருக்குது. அப்போ வந்து இந்த சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரே ஒரு சுற்று தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கரண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகாது. ஏன்னா ஏபிங்கிறது திறந்த வெளியாக இருக்குது. அப்பயே வந்து கரண்ட் வந்து நெட்வொர்க் வழியாக போகாது அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மின்னழுத்தம் என்ன, அதாவது விஏபி என்னன்னு அவங்க கேட்குறாங்க. அதை கண்டுபிடிக்கிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், யூஸ்வலாக நான் சொல்கிறது தான் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ பொட்டென்ஷியல் ரைஸ் ஆகி போகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறேன். கரண்ட்டு டைரக்ஷன் வந்து நான் வந்து கிளாக் வைஸில் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த டைரக்ஷன் போட்டுட்டு எழுதியிருக்கிறேன். இங்கே இது வழியாக போகிற கரண்ட் ஐயை வந்து நான் பூஜ்ஜியம்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுதான் வந்து ஜஸ்ட்டு நான் அதை ரீரைட் பண்ணி எழுதியிருக்கிறேன். இந்த இந்த 10 ஓம் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டருக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் என்னன்னு பார்த்தோன்னா 0. ஏன்னா வி ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்முலா, ஐங்கிறது 0 அப்படிங்கிறதுனால எனக்கு 10 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகிற கரண்ட் வந்து என்னென்ன, கரண்ட் வந்து 0. அதனால் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் த 10 ஓம் ரெசிஸ்டரும் பார்த்தீங்கன்னா எனக்கு 0 தான். ஏன்னா வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஸோ 0 × 10 போட்டோன்னா உங்களுக்கு வி வோல்டேஜ் அக்ராஸ் 10 ஓம் வந்து என்னென்னா உங்களுக்கு 0 தான் வருது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த டெர்மினல் வழியாக அதாவது விஏபி, ஏபி கிடைப்பட்ட வோல்டேஜ் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிர்ச்சாஃப் லா யூஸ்வலாக அப்ளை பண்ணுறோம். கிர்ச்சாஃப் லாவில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப பேசிக், எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறது. அது ஜஸ்ட்டு நம்ம இந்த சர்க்கியூட்டுக்கான இது எழுதுகிறோம். ஸோ இதை வந்து நான் எப்போவுமே பொட்டன்ஷியல் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரைஸ் ஆகுது, அப்பப்போ 10 வோல்ட் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, ரைஸுங்கிறதுனால இதுக்கப்புறம் வர எல்லா இடத்துலையும் ட்ராப் தான் எடுத்துக்குவேன். ஸோ நெகட்டிவ் விஏபின்னு எழுதுகிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 × i எழுதணும், ஈக்குவல் டு 0. i வந்து 0 நான் எழுதிட்டேன் டேரெக்டாக. ஸோ இந்த நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஏபிங்கிறது 10 வோல்ட். அப்போ இந்த இடத்துல ஏபி டெர்மினலுக்கு இடையில என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா 10 வோல்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். அதே போல் இன்னொரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் ஏபி அப்படிங்கிற டெர்மினலுக்கு முனைக்கு ஏற்பட்ட வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அது வந்து போன கணக்கில் வந்து நமக்கு ஒரே ஒரு சுற்று தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இருக்குது. இதனுடைய பகுதி இது ஒன்று இருக்குது, இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. இங்கே வந்து திறந்ததாக இருக்குது, இங்கே வந்து மூடிய சுற்றாக இருக்குது. அப்போ வந்து இதில் வந்து இது வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணுவோம்னா கண்டிப்பாக பண்ணும். ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே தான் சேர்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ நான் இந்த சர்க்கியூட்டை ரீரைட் பண்ணுறேன். எப்படி ரீரைட் பண்ணுறேன்னா, அதாவது இதில் கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐங்கிற கரண்ட்டை நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஐங்கிற கரண்ட் வந்து இங்கேருந்து வருது. வந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு நோடு இருக்குது. அந்த நோடில் இருந்து ரெண்டு பிரான்ச்சாக பிரியுது. ஸோ இதை வந்து நான் i1 எடுத்துக்கிறேன், இதை வந்து i2 எடுத்துக்கிறேன். உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் i1 எடுத்துக்கலாம், இதை i2 எடுத்துக்கலாம். என்னுடைய விருப்பம் வந்து நான் i1 எடுத்திருக்கேன், இதை i2 எடுத்திருக்கேன். ஸோ இது வழியாக போகிற கரண்ட்டு i1, இது வழியாக போகிற கரண்ட் i2. i2 வந்து இப்படி போகுது. போனால் இந்த இடத்துல வந்து ஓப்பன் டெர்மினலாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து i2ங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஏன்னா இது வழியாக வந்து கரண்ட்டு போகாது. பட் i1 கரண்ட்டு போகும். ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் நெட்ஒர்க்காக இருக்குது, சுற்றாக இருக்குது. ஸோ நம்ம i1ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், இப்போ நான்
இந்த லூப்புக்கு நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணலாம், இந்த லூப்புக்கு கேவிஎல் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் தான் நமக்கு இதனுடைய ஏபி என்ன அப்படிங்கிற ஏபி வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி டெர்மினல் என்ன நமக்கு தெரியும். ஸோ நான் கேவிஎல் வந்து முதல் சர்க்கியூட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், இந்த சின்ன லூப்புக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ணேன் அப்படின்னா எப்போவுமே நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து நான் பொட்டென்ஷியல் ரைஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மற்ற ரெசிஸ்டர் வழியாக போகும்போது பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகும். ஸோ 10 - 5 × I, இங்கே வந்து 5 × I இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஏன் வந்து நான் ஐன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாருங்கள், இதை வந்து நான் I1 I2 எடுத்துக்கிட்டேன். I2 வந்து 0 ஆயிடுச்சு, அப்போ வந்து இங்கே வர மொத்த கரண்ட்டும் வந்து இப்படி தான் போக போகுது. அப்போ நம்ம இந்த I1 என்னென்னா ஆல்மோஸ்ட் I1 இஸ் ஈக்குவல் டு ஐ. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 10 - 5I - 5I இஸ் ஈக்குவல் டு 0. இல்லை நீங்கள் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியல் அதே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் போடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணால் ஐங்கிறது என்னென்னா 1 ஆம்பியர் அப்படிங்கிறது கிடைச்சிருது, ஓகேவா? ஸோ ஐயும் I1 ரெண்டுமே வந்து சேம், ஐங்கிறது I1 தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் த ஏபி டெர்மினல் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? இப்போது இந்த இதுக்கு அக்ராஸாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு பேரலாம் இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குதோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வோல்டேஜாக இருக்கும் இல்லையா? நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து பேரலாம் இதுக்கு என்ன இருக்குதோ அதே வோல்டேஜ் தான் இதுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா வோல்டேஜ் அக்ராஸ் இந்த 5 ஓம் ரெசிஸ்டர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏபி டெர்மினலுக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நான் அதான் எழுதிருக்கிறேன். இப்போ நீங்கள் வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர் ரூல் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டருக்கும் இந்த வோல்டேஜ் வந்து பகிர்ந்தளிக்கப்படுது, அதனால் வோல்டேஜ் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணி இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் V2 கண்டுபிடிக்கிறோம். நமக்கு லக்கிலி இங்கே என்ன அப்படின்னா ரெண்டுமே 5 ஓமாக இருக்குது. ஸோ நீங்கள் வோல்டேஜ் அக்ராஸ் V1 அதாவது R1 கண்டுபிடிச்சாலும் ஓகே, R2 கண்டுபிடிச்சாலும் ஓகே, உங்களுக்கு ரெண்டுமே வந்து சேமாக தான் வரப்போகுது. இன்கேஸ் இங்கே 5 ஓமுக்கு பதிலாக வேறு ஏதாவது ரெசிஸ்டர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்போ ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே சேமுங்கிறதுனால நீங்கள் வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சா போதும். வோல்டேஜ் டிவைடர் ரூல் படி நமக்கு ஃபார்முலா தெரியும், அதாவது டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு R2 / R1 + R2 கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து என்னென்னா வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் ரெசிஸ்டர். அதை நான் ஜஸ்ட்டு அங்கே உங்களுக்கு ஏதாவது எழுதியிருக்கேன், R1 வந்து 5 ஓம், R2 வந்து 5 ஓம், டோட்டல் வோல்டேஜ் வந்து என்னென்னா 10 ஓம். ஜஸ்ட் இதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் கிடைக்குது. ஸோ இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் ரெசிஸ்டர் என்னென்னா 5 வோல்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஏபியும் கூட. இதை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிச்சா, ஏன்னா இது ரெண்டும் பேரலில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி டெர்மினல் வந்து 5 வோல்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். இது என்னென்னா ஃபைண்ட் த கரண்ட் I வென் ஸ்விட்ச் இஸ் ஓப்பன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சர்க்கியூட்டு, அதே தான். இது ஓப்பனாக இருக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தா அதே ப்ராப்ளம் தான், சேம் மெத்தடில் நீங்கள் போட வேண்டியது தான். ஸோ இங்கே உங்களுக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வோல்டேஜ் அக்ராஸ் 10 வோல்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ இந்த ரெண்டு டெர்மினலுக்கும் நடுவில் என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரெண்டு மாதிரியாக கொடுத்துருக்கேன். சர்க்கியூட் 1 என்ன கொடுத்துருக்குறேன்னா க்ளோஸ்டு ஸ்விட்சாக இருக்கும் போது என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். சர்க்கியூட் 2 ஓப்பன் ஸ்விட்சாக இருக்கும் போது. ஆனால் கணக்கு நமக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா இது ஓப்பனில் இருக்கும் போது என்னங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா? இது வந்து க்ளோஸ்டாக இருந்ததுன்னா இப்படி இருக்கும். இப்போ இங்கேருந்து நான் என்ன இடத்துலேருந்து ரீட்ரா பண்ணியிருக்கேன், இங்கே என்னென்னா கரண்ட் ஐன்றதை போட்டிருக்கேன். ஐங்கிறத போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நோடு இருக்குது, இங்கேருந்து பிரியுது. ஐங்கிற கரண்ட்டு ரெண்டாக பிரியுது, I1 and I2. ஸ்விட்ச் இன்கேஸ் க்ளோஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் I1 தனியாக கண்டுபிடிக்கணும், I2 தனியாக கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓப்பனாக இருக்கும்போது என்னன்னு தான் கேட்டிருக்கிறான். அப்போ நீங்கள் ஓப்பனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா I1 இந்த ஐங்கிறது ரெண்டாக பிரியுது, I1 I2. இந்த I2ங்கிறது ஓப்பனுங்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு 0 ஆயிடுது. அப்போ நீங்கள் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு வோல்டேஜ் அக்ராஸ் 10 ஓம் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். அதுதான் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் த லூப் வென் த ஸ்விட்ச் இஸ் ஓப்பன், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதே தான், இப்போ போன ப்ராப்ளம் என்ன கண்டுபிடிச்சோமோ அதே தான். இப்போ நீங்கள் கேவிஎல் அப்ளை பண்ணுங்கள். கேவிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா 50 - நல்லா தெரியும், 50 வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் ரைஸ் ரைஸ் டு ட்ராப்பு. ஸோ 50 - 10I - 10I அகெயின் உங்களுக்கு இது ரெண்டும் சேம், ஏன்னா இந்த இடத்துல I2 வந்து 0ங்கிறதுனால ஈக்குவல் டு 0, ஓகேவா? ஸோ இதுலேருந்து நீங்கள் ஐயை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா
2.5 ஆம்பியர் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா, இவங்க இந்த ப்ராப்ளம்ல வந்து கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த கரண்ட் ஐ வென் த ஸ்விட்ச் இஸ் ஓப்பன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நீ ஐ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வோல்டேஜ் வந்து கேட்கல. ஸோ ஐயோட நான் நிறுத்திட்டேன். ஓகேவா, கரண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் 10 ஓம் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு. அதாவது வோல்டேஜ் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே கரண்ட் மட்டும் கேட்டதுனால நான் அப்படியே கரண்ட்டோட நிறுத்திட்டேன். ஐ கண்டுபிடிச்ச ஐ என்னவோ அதுதான் வந்து ஐ ஒன்றும் கூட, அதனால் நம்ம கண்டுபிடிக்கல. என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னா, ஐ ஒன் தனியாக கண்டுபிடிக்கல. இது இது வந்து கரண்ட் வந்து அவன் இதுதான் வந்து சர்க்கியூட் அவனே கொடுத்துட்டான். இந்த ஐயை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த லூப் வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓப்பன் சர்க்கியூட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இல்லை வேறு மாதிரியாக சொல்லித்தரணும் புரியலை அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.